நாங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கோன்னா, யூரின் போகிறதுக்கில்லைங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரிக்கு வந்து இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட 2-3 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், மீனே நாங்கள் பிடிக்கிறதில்ல. ஸோ இப்போ தான் வந்திருக்கோம். ஒரு புது ஏரி இது. அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் லீவு, ஸோ எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்துச்சு. சரி சரி, மீன் பிடிக்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். ஒரு கடல் மாதிரி இருக்குது, எவ்வளோ பெருசு. அங்கே இன்னும் எவ்வளோ தூரத்துலையும் தண்ணி இருக்குது. இதில் வந்து அண்ணன் ஆல்ரெடி பிடிச்சிருக்கா, நாம மீன் வந்து இருக்குங்கிற மாதிரி சொன்னால் சரி வந்து ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தாச்சு. என்னது, ஸோ வர வழியில் பார்த்தீங்கன்னா கரும்பு எட்டிட்டு இருந்தாங்க. சரி கடிச்சிட்டு இருக்கலான்னு சொல்லி கரும்பு கட் பண்ணிட்டு வந்துட்டோம். வந்தாச்சு. ஸோ மீன் பிடிக்கிறதுக்கு தேவையானது எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நாங்கள் எப்பயுமே வலை தான் போடுவோம். இப்போ வந்து புதுசாக என்ன பண்ணியிருக்கோன்னா, ஸோ புது டெக்னிக், பூஸ்ட்டு, அப்புறம் முட்டை, அப்புறம் என்ன சக்கி ஃப்ரெஷ்ஷாட்டாவா, கோதுமை மாவு, அப்புறம் கேசரி பவுடரு. ஓ அண்ணன் பெரிய வித்தையெல்லாம் கற்று வச்சுருக்காங்கோ. இது என்னது, சத்து மாவு, சத்து மாவு. இங்கே பாருங்க கேசரி பவுடரு. அது என்னது, தவுடு. இது பால் செட்டு, பால் செட்டு. ஓ இது தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நாங்கள் எப்பயுமே வலை போடுவோம்ல, குத்துச்சியில் பிடிப்போம். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா நாங்கள் பால் செட்டு வாங்கியிருக்கணும். ரொம்ப நாள் வந்து ஆசை தான் பால் செட்டில் மீன் பிடிச்சி பார்க்கணுன்ட்டு அதை விட. ஸோ இப்போ வந்து அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஓ பயங்கரமாக இருக்குங்க, சிக்கி போட்டிருக்கு. அண்ணன் வந்து எடுக்கட்டும், அப்புறம் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஏரி வந்து ஒரு வியூ பார்ப்போம். ஆ பெரிய ஏரிங்க, பெரிய பெரிய ஏரிங்க. தண்ணி எங்கே கிடக்குது, ஒத்த வெளியாட்டிருக்கு காது வெயில் காலத்தில் கூட. அதே மீனுங்க பேர் சூப்பர் அடிக்குதா, பெருசு. அண்ணன் எடுத்துட்டான். எத்தனை பால் செட்டு இது, நாலு பால் செட்டு. இதுதான் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், நான் யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன் நான். ஒன்று ரெண்டு இதெல்லாம் பாருங்கள். இதில் தான் இந்த மாவை பிடிச்சி போட்டு மீனை திங்கிற மாதிரி வச்சு பிடிக்கிறது. ஸோ பஞ்சு தக்க மிதக்கிறதுக்கு. இது என்னது பிரியனு, பொரி உருண்டையாட்டம். ஓ மீன் அட்ராக்ட் பண்ணுறதுக்காமா. அண்ணன் பாருங்கள், நாங்கள் 2 மாதம் மீன் பிடிக்க வராதனால என்னென்னமோ வித்தையெல்லாம் கற்று வச்சுருக்கான். புதுசு புதுசாக எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கான் அவனோட இதில். ஸோ இன்றைக்கி நம்மளும் கூட வந்து ட்ரை பண்ணிடுவோம். அண்ணன் அதுக்குள்ளே கரும்பு, இங்கே பார்த்தீங்களா இதை கரும்பு ஜூஸ், கரும்பு ஜூஸ் எப்படி குடிக்கிறாமே. நானே கூட உடச்சி சாப்பிடுவேன்னு நினச்சேன், உடச்சி புளிஞ்சு அப்படியே குடிக்கிறேன் பாருங்க. ஓஹோ அண்ணனுக்கு வந்து இதே தேவையில்லை, புளிகிற மிஷினே தேவையில்லை. ஸோ அண்ணன் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறான். அதாவது இந்த இதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து தவிடு, இது வந்து மாட்டுக்கு போடுற தவிடு தாங்க. தவிட்டை எடுத்து கொட்டிட்டான். இது வந்து சத்து மாவு, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சத்து மாவு, இது வந்து சத்து மாவு. கரும்பா, இது கோதுமை மாவு, இது வந்து கோதுமை மாவு. என்னது லேசா ஜிலேபி பவுடர், லேசா வந்துட்டு ஜிலேபி பவுடர்ல கேசரி பவுடர் வாயில. இங்க இங்க பாரு வாயில சோப்பு ஆயிடுச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கேசரி பவுடர் லைட் அவ்வளவுதானா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக், எக் கோழி முட்டை. எத்தனை முட்டை, ஒரு முட்டை தானா. வைட் பூஸ்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு, நான் கூட அண்ணன் வந்து ஆக்சுவலாக பூஸ்ட் வாங்கிட்டு வந்தாங்க கடையில். நான் வந்து என்ன நினச்சேன்னா, நாங்கள் எப்பயுமே அண்ணன் வீட்டுக்கு வந்தால் பால் வந்து பூஸ்ட்லாம் ஹாலிக்ஸ் போட்டு குடிக்கிறது வழக்கம். சரி ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் சாப்பிடும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஆசையாக வாங்கிட்டு நினச்சா, இங்கே வந்து பார்த்தா டே மீன் கூட சாப்பிடாது அப்படின்ட்டான். ஸோ அதே மாதிரி தான் பண்ணுறான், மீனை வந்து எப்படிலாம் கவர்ணுமோ அப்படிலாம் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னமோ கலக்கிட்டு இருக்கான். நான் சொன்னதில் கலக்கிட்டு இருக்கான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அளவுலாம் கிடையாது, ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு அளவு தான் இது. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்ப்போம் எந்தளவுக்கு மீன் மாட்டுதுங்கிறத பார்ப்போம், இவ்வளோ பண்ணி எந்தளவுக்கு மாட்டுதுங்கிறத பார்ப்போம். தண்ணி கொண்டு கொட்டுறீங்க, தெர்மோகோல் பஞ்சு, தெர்மோகோல் பஞ்சு மீன் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்குங்களா. ஸோ அண்ணன் வந்து இங்கே மாட்டிட்டார், இங்கே காமிங்க. ஸோ அண்ணன் வந்து மாட்டிட்டார். இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஸ்ப்ரிங்கில் வந்து சுற்றி விட்டாங்க.
சுற்றி பார்த்தீங்கன்னா கொக்கி அந்த ஹூக் வந்து இருக்குது, அதில் வந்து இது சாப்பிடும் போது மாட்டிக்குமா? ஓ, அப்படி குத்தி வச்சிடணும், மாவு வந்து அது சாப்பிடும் போது மாட்டிக்கும். ஆமாங்க. ஓ பெணஞ்சது எல்லாமே இதுல இது பண்ணி விட்டு, சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இதை தண்ணியில் வந்து தூக்கி ஏறி போகிறாங்க. சென்ட்ரல் அடிக்க, ஸோ இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து இந்த இது நல்லா தூக்கி அடிக்க போகிறாரு. ஆனால் தூக்கி அடிக்கும்போது பிஞ்சிட்டு போயிடாதுங்களா? ஸோ அண்ணன் வந்து அங்கே மீன் வந்து அடிக்கிறத வந்து பார்த்துட்டாரு, இப்போ அங்கே வந்து தூக்கி போட போகிறாரு. கொடுத்து வந்து தேர்ட் பால் செட்டு அண்ணன் வந்து தூக்கி போட போகிறான். நல்லா நல்லா உரி விட்டுக்கு போறீங்க, அப்புறம் தூக்கி போட்டு போறீங்க. மாட்டிப்போது கால மாட்டிப்போது அன்றாம்ல போடுங்க, அன்றாம்ல அப்பதான் போகுது. பிரவீன் போட்ட மாதிரி. ஓஹா, புடிங்கிச்சு. ஸோ மா வந்து பிணைஞ்சு முடிச்சாச்சு, இப்போ வந்து இந்த பால் செட்டில் வந்து போட போகிறேன். கரெக்டானது, நான் போட சரி ஸ்ப்ரிங்கில் வந்து வச்சு அமுக்கி விட்டு அந்த அட்லெட்லாம் அது அங்கேயே கொண்டு போயிடலாம். சின்ன பட்ட மீன் மாட்டி இருக்கு, எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஆனா ஒரு கிலோ ரெண்டு கிலோ மீன் இருக்கு, ஆனா அது மட்டும் சின்ன பட்டையே தான் மாட்டி இருக்கு. கல்லுக்கு மாட்டிடுது என்ன புடி? மீன் வருதா? பெரிய மீனுங்கோ, பெரிய மீனுங்கோ. ஸோ இதோ மாட்டிருக்கு லைட்டா. ஆடப்பாவிங்களா, இந்த பட்ட மீன் பிடிக்கிறதுக்கு தான் நீங்கள் சத்து மாவு தவிடு கேசரி மாவு பூஸ்ட்டு எல்லாம் எடுத்து வந்து நீங்கள் கலக்கி போட்டுருக்குறீங்க. இதுக்கு லைட்டான புழுவை பிடிச்சி போட்டிருந்தாலும் இந்த மீன் மாட்டியிருக்கோம். இந்த துணி உண்டு மீனுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறதா? இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு கெண்டை வந்து கிடச்சிருக்கு. ஓ சூப்பர், அங்கேயும் மாட்டிக்கிச்சா இது? அங்கே போட்ட இடத்துல இல்லை, இடுப்புலையும் அது உள்ளு மாட்டிக்கிச்சாங்கிறேன். ஆமாம், அதை அடிக்கும் இல்லை சொல்லிட்டு இல்லை. அதான் அதான் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 100 கிராம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக இருக்குது மீன், கையில் பிடிச்சா அப்படியே பஞ்சாட்டம் இருக்குது. பிரவீனே இங்கே பார், பிரவீனே சூப்பர். அதோ மீன் அண்ணன் தான் பிடிச்சா, இந்த ஜானி சின்ஸ் தான் பிடிச்சா இந்த மீனை. ஸோ காலையிலேருந்து வந்து நாங்கள் இப்போ ஒரு 5 hours வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், இந்த ஒரு மீன் மாட்டியிருக்கு, ரொம்ப ஹாப்பி. காலையில் இருந்து பிடிக்கிறோம் பிடிக்கிறோம், ஒரு பொழுதே போயிடுச்சு, இன்னும் 1 கிலோ மீன் பிடிக்கல. நாங்கள் அந்த 1 கிலோக்கு ஏதாவது மீனை பிடிச்சிட்டு தான் போவோம்னு எங்கள் அண்ணன் வந்து உட்காந்து மாவை பிணைஞ்சி அதில் போட்டுட்டுருக்கிறான். பார்ப்போம், 5 மணி வரலும் டைம் சொல்லியிருக்கான். சிக்கினா பார்ப்போம், இல்லைன்னா இந்த போக வேண்டியதுதான், வேறு வழியே இல்லை. ஸோ இதுதான் அந்த பால் செட்டு, மாவை பிணைஞ்சிட்டு மாவை திங்கும் போது இந்த ஹூக்கில் வந்து மாட்டிக்கும், பார்ப்போம். மாவு வந்துட்டு நம்ம இப்படிதான் வந்து அதில் பிடிச்சிக்கணும், நல்லா உரண்டையாக போட்டு அமுக்கி விட்டு அதுக்கு மேலே அந்த ஹூக்கில் வந்து அந்த பஞ்செல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தூக்கி போடணும். ஸோ அடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, இதில் இந்த நடுவில் தான் வந்துட்டு நம்ம அந்த மாவு சொருகி விட்டு இந்த மாதிரி ஹூக்கில் வந்து வெளியே எடுத்து தொங்க விட்டணும். இந்த மாவு வச்ச பிறகு தான் நம்ம வந்து அந்த வீட்டில் சொன்ன மாதிரி இப்படி போட்டு பார்க்கலாம், வெளியே வச்சு. ம், அப்படியே போட்டு தானுவேன். இப்படி தான் வந்துட்டு நம்ம
பஞ்சு வந்து அந்த ஹூக்கில் குத்தி வைக்கணும். அப்போ தான் மீன் வந்து அதை சாப்பிடும்போது மாட்டிக்கும். அண்ணன் வந்து இப்போ தூக்கி போட போகிறான். ஆ அப்படி போடு கண்ணு கரெக்டாக. இன்னும் கொஞ்சம் இழுத்து விட்ருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம அங்கே பின்னாடி பாரு, பின்னாடி உன் பின்னாடி. ஸோ இந்த மாதிரி பாட்டில் வந்து ஒரு குச்சி யூஸ் பெரிய விட்டுணும். மீன் மாட்டிச்சு அப்படின்னா இதை இழுத்துட்டு போகும்போது நம்ம தெரிஞ்சு ஈஸியாக இழுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இழுத்து நரம்பு கொஞ்சம் லேசாக டைட்டாக இழுத்து வச்சுக்கிறாங்க. இழுத்து அப்படியே கரெக்டாக பார்த்துட்டே சொல்கிறாங்க. ம் ம். ஸோ அண்ணன் நிறைய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து பிடிச்சிட்ருக்குறான். ஸோ அந்த நிறம் வந்து டைட் ஆகும்போது நம்ம வந்து இழுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அண்ணா வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் பார்த்துட்டு புதுசாக வந்து ட்ரை பண்ண போகிறான். அது முள் வந்து நம்ம கையில் மாட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு ரோப் மாதிரி கட்டி அதை சுற்றி விட்டு தூக்கி போட போகிறான். பார்ப்போம் அது வந்து சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்ட்டு. இருக்குதுலே நான் மீனே மாட்டேங்குது சொல்லிட்டு இந்த எண்ட் இப்போ வந்திருக்கோம். ஸோ நாங்கள் போட்டது வந்து அந்த எண்டு, அந்த எண்டில் போட்டோம். இப்போ வந்துட்டு நாங்கள் இந்த எண்டில் போட போகிறோம். ஸோ பார்ப்போம், ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். ஏன்னா அங்கே மீன் கடிச்சு கூட பார்க்கல, கடிச்சிருந்தா நாங்கள் அங்கேயே போட்டிருப்போம், கடிச்சு கூட பார்க்கல. ஸோ அதனால் நாங்கள் இந்த எண்டுக்கு வந்து வந்திருக்கோம். இப்படி அங்கே சைடில் இப்போ இங்கே போகணும் வந்துட்ட ஆல்ரெடி வந்துட்டீங்க. அண்ணன் அண்ணன் ஏறி வந்தானே முதல் அலசி பார்த்துறான், எங்கே எப்படி எந்த தடம் என்னன்னு எல்லாம் பண்ணி பார்த்துறான். அதுக்கப்புறம் தான் இவன் வந்து மீனுக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணுறான் எப்படி எங்கே போட்டு. ஆ அடிச்சு வச்சா நம்ம இந்தாண்ட போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்னித்தீவுக்கு ரெண்டு விருந்தாளிங்க வந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த கன்னித்தீவுக்கு ரெண்டு விருந்தாளிங்க வந்துட்டு இருக்காங்க. அதில் வந்து மொத விருந்தாளி ஜானி சின்ஸ். சின்ஸ் வருக ஜானி சின்ஸ். ஆ மனோஜே உன்னை தான் அழைக்கிறான். இந்த ஜானி சின்ஸே தான் வந்து அந்த தூண்டியில் போடணும். மாமா பெரிய சம்பவம் பண்ற, இதுதான் முத கேப்சர் பண்ணிட்டேன் நானு. நீ இன்னும் மூணு சம்பவத்தை நான் கேப்சர் பண்ண முடிட்டேன். இப்ப பண்ண போற மாதிரி சம்பவம் இன்னுமே இல்லையே. எனக்கு தெரிஞ்சவ எனக்கு தெரிஞ்ச அந்த செவத்துலயே அடிக்க போறான் மாமே. அப்படி கரெக்டா போயிருச்சா, நூல் எல்லாம் கரெக்டா போயிருச்சா? ஓகே அண்ணா வந்து இப்ப கரெக்டா என்ன இருக்கு, ஏதாவது இருக்கா? காய்ஸ் நாங்க வந்து அந்த கச்சத்தீவுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த கேப்ல வந்து இங்க ஒரு மீன் வந்து மாட்டிக்கிச்சு. அது எடுக்க வேண்டியது இல்லையா, எடுக்க முடியலையா? அடப்பா இங்கே கை காமி, எதுக்கு அப்படியே போட்டியா? ஏய் பட்டை எடுத்து போ காமி, பட்டை எடுத்து காமி. நான் போட தூண்டில பாரு, எடுங்கடா எடுங்கடா வில்லி, எத்தனை சூடு பட்டை எட்ரு எட்ரு எட்ரு. இங்க பாருங்க அடி சாமி, நான் திரும்ப அதை தூண்டில போட்டு நான் வீடியோ எடுத்து காமிக்க முடியும். ஏய் கண்ணு இங்கேயே போட்டுக்கலாம் அடி, சரியான மீன். ஹலோ கைஸ், நான் பார்த்தீங்க நான் போட்ட இதில் எவ்வளோ பெருசு மாட்டியிருக்குதுங்க பாருங்க, கையில் வச்சு காமிக்கிறேன் இவ்வளோ பெருசு. அட்டா டா 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 டா, இதை மாட்டிச்சாட் இருக்குது. ஒரு மீன் மாட்டியிருக்கு எங்களுக்கு, பட்டை மீன் மாட்டியிருக்கு. மக்களே இது வந்து என்னாச்சுன்னா, இது வந்து ஆக்சுவலாக மீன் வந்து நாங்கள் அந்தாண்ட போகும்போது மாட்டிக்கிச்சு. நாங்கள் வீடியோ கோசரம் செட் பண்ணி இழுக்கலான்னு பார்த்தா இது செத்து மிதந்து போச்சு. இதை வந்து இவனுக்கு சிரித்து காட்டி கொடுத்துட்டானுவே. கெண்டையா? ஏய் கெண்டடா ஆமாடா அடி, இங்கே பாரு குட்டி கெண்டடா. சாரி எங்கள் வேறு இது சூப்பராக இருக்குதுடா. வேறு கெண்டை அப்படி இது போட்டு போட்டா எடுத்துக்கலாம். ஹேய் இங்கே பார்த்தீங்களா, நேற்று மாதிரி நேற்றோட கொஞ்சம் சின்னது இது, இன்றைக்கி
ஃபஸ்ட்டு ஒரு பட்டை இன்றைக்கி வந்து அடுத்தது கெண்டாய் பிடிச்சிருக்கோம். இரு இன்னும் ஃபோட்டோ எடுக்கல. பார்த்தீங்கன்னா நேற்றோட இது வந்து கொஞ்சம் சின்ன கெண்டை தான் இது. இப்போ மாட்டி இருக்கு, நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அடுத்தது போடலாம். நல்லா வேகமாக விடணும், வாட்டமே இல்லை. போயிடுச்சு ஃபுல்லா இது அது. பரவாயில்ல பரவாயில்ல.